நல்லாரை காண்பதும் நன்றே நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே என்று சொல்லுவார்கள் எப்பொழுதும் நல்லவர்களோடு இருக்க வேண்டும் நல்லவர்களின் சொல்லை கேட்க வேண்டும் நல்லவர்கள் சோகமாக இருக்கிற ஒருவனை சூழ்ந்து இருக்கும்போது அவர்களது அறிவுரையும் வழிகாட்டுதலும் அவனை ஆற்றித் தேற்றும் என்பது உலகறிந்த உண்மை பாண்டவர்களுக்கு இத்தனை சோகங்கள் இருந்த போதிலும் நல்லவர்களின் வழிகாட்டுதல் அவர்களுக்கு இருந்ததனால் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் தங்களை வழிநடத்திச் செல்லுகிற முனிவர்களின் துணையோடும் மறையோர்களின் ஆதரவோடும் தான் அவர்கள் வனவாச வாழ்க்கையை கடத்தி சென்றார்கள் இந்த வனவாச வாழ்க்கை என்றைக்கு முடியும் என்கிற ஏக்கமும் அவர்களுடைய மனதின் அடியாளத்தில் இருக்கத்தான் செய்தது மாறி மாறி ஒவ்வொரு ரிஷியும் வந்து அவர்களுக்கு சொல்லுகிற அறிவுரைகள் அவர்களது வாழ்க்கையை வழிநடத்தி செல்வதற்கு பெரும் துணையாக அவர்களுக்கு அமைந்தது என்பதை பாரத கதையினுடைய வனவாச பகுதியில் பார்க்கிற போது நமக்கு அது வியப்பையே உண்டாக்குகிறது மார்க்கண்டேய மகர்ஷி என்பவர் எத்தனை ஆண்டுகாலம் இந்த பூமியில் வாழ்ந்தார் அவர் எத்தனை வயதுடையவர் அவர் எத்தனை யுகங்களை பார்த்தவர் எவ்வளவு அனுபவங்களை பெற்றவர் எவ்வளவு ஞானமுடையவர் என்று யாராலும் கணக்கிட்டு சொல்ல முடியாத சிறப்புக்குரியவர் மார்க்கண்டேய மகரிஷி அவர் பெற்றிருந்த அனுபவம் வேறு யாருக்கும் கிடைப்பதற்கு வாய்ப்பே இல்லை பாண்டவர்கள் செய்த பெருந்தவ பயனினால் மார்க்கண்டேய மகர்ஷி அவர்களை தேடி வந்து அவர்களுக்கு பல்வேறு விதமான அறிவுரைகளை பல உதாரணங்களோடு சொல்லிச் சொல்லி அவர்களை ஒவ்வொரு கட்டத்திலேயும் ஆற்றி தேற்றினார் அப்படி மார்க்கண்டேயரால் சொல்லப்பட்ட உபதேசத்தில் ஒன்றுதான் எல்லோருக்கும் மிக சிறப்பாக அறிந்து வைத்திருக்கின்ற தெரிந்து கொள்ளக்கூடிய சத்யவான் சாவித்திரியினுடைய வரலாறு இதை பாண்டவர்களுக்கு எடுத்துச் சொல்லி அவர்களை தேற்ற வேண்டும் என்று மனதில் எண்ணம் கொண்டிருந்தார் மார்க்கண்டேய மகரிஷி அந்த நேரம் பார்த்து தர்மபுத்திரன் சொன்னான் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட இடர்பாடுகள் ஏற்படும் போது ஒரு காலகட்டத்தில் வருத்தப்பட்டாலும் பிறகு இதை கடந்து விடலாம் என்கிற ஒரு நம்பிக்கையோடு கொண்டு சென்று விடலாம் ஆனால் ஆடவர்களுக்கு பொதுவாக இருக்கிற இப்படிப்பட்ட மனநிலை பெண்களுக்கு இருப்பதில்லை அவர்கள் ஒரு சிறு துயரத்தை பார்த்த மாத்திரத்தில் துவண்டு போவார்கள் விளக்கின் ஒழியில் அடிபடுகின்ற விட்டில் பூச்சியைப் போல என்ன செய்யப் போகிறோம் என்று படப்படுத்த போவார்கள் எங்களோடு இந்த காணகத்தில் இவ்வளவு சிரமங்களையும் ஏற்றுக்கொண்டு வருகிற பாஞ்சாலியின் மனநிலையை நினைத்தால்தான் எனக்கு எப்பொழுதும் வருத்தமாக இருக்கிறது அவள் ஏன் இத்தனை சோகங்களையும் அனுபவிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டாள் இதற்கு ஏனோ எனக்கு இன்னும் விடையே கிடைக்கவில்லை என்று தர்மபுத்திரன் சொன்னான் நானோ பீமனோ அர்ஜுனனோ நகுல சகாதேவர்களோ எங்களது ஆற்றலையும் பலத்தையும் அறிவையும் கொண்டு வருகிற சோகங்களை எல்லாம் கடந்து விடலாம் என்கிற ஒரு நம்பிக்கையோடு நடந்து கொண்டிருக்கிறோம் பாவம் அவள் என்ன செய்வாள் அந்த பரிதிவிரதை அடைகின்ற துன்பத்தை பார்க்கிற போதெல்லாம் எங்களால் தாங்க முடியவில்லை என்று சொன்னான் தர்ம அதைக் கேட்ட மகரிஷி சொன்னார் பெண்கள் இந்த உலகத்தில் பல காலகட்டங்களிலேயும் இதைவிட மேலான சிரமங்களை எல்லாம் அனுபவித்து அதை வெற்றிகரமாக தாண்டி வந்திருக்கக்கூடிய வரலாறுகள் நம் நாட்டில் ஏராளமாக இருக்கிறது ஆகவே பாஞ்சாலியும் இந்த துக்கத்தை கண்டிப்பாக நீந்தி கடந்து வருவாள் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்று சொன்னார் அந்த மகரிஷி இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு சாவித்திரியினுடைய வரலாற்றை பாண்டவர்களுக்கு சொல்லுகிறார் அந்த முனிவர் நல்லனவற்றையெல்லாம் இந்த வனத்தில் இருக்கிற போது இந்த முனிவர்களின் மூலமாக கேட்டு தெரிந்து கொள்ளுகிற ஒரு பாக்கியமும் பாண்டவர்களுக்கு இருந்தது இந்த மகரிஷி சொல்லத் தொடங்கினார் அஸ்வபதி என்று ஒரு மன்னன் இருந்தான் அந்த மன்னன் மத்திர தேசத்தை அரசாட்சி செய்து கொண்டிருந்தான் அவனுடைய பரிஜனங்கள் எல்லாம் அவனை நீதிமான் என்றும் தர்மவான் என்றும் கொடையாளி என்றும் அவனை பாராட்டி புகழ்ந்தார்கள் ஒழுக்க சீலனாக இருந்த ஒரு மன்னன் தானம் தவம் தர்மம் ஆகியவற்றில் நிறைந்த நம்பிக்கை உடையவனாக இருந்த அஸ்வபதி என்கிற மன்னன் அந்த மன்னனுக்கும் மனதிற்குள் மாறாத ஒரு குறை இருந்தது என்ன என்றால் அவனுக்கென்று ஒரு குழந்தை இல்லாத குறையில் அவன் இருந்தான் என்ன செய்வது என்று அவன் போது முனிவர்களின் அறிவுரையின்படி பதினெட்டு ஆண்டு காலம் நியமமான ஒரு வாழ்க்கையை மேற்கொண்டு சாவித்திரி மந்திரத்தின் துணை கொண்டு லட்சக்கணக்கான ஆகுதிகளை செய்து அவன் விரதத்தையும் நியமத்தையும் மேற்கொண்டு பதினெட்டு ஆண்டு காலம் தனக்கு ஒரு குழந்தை கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை செய்தார் அதன் பலனாக ஒரு நாள் அவனுக்கு சாவித்திரி தேவியை காட்சி கொடுத்து கவலைப்படாதே நீண்ட நெடுங்காலமாக நியமத்தோடு நீ வாழ்ந்து வருகின்றாய் இந்த நாம மந்திரத்தை உச்சரித்து ஆகுதிகளை புரிந்து வருகிற உனக்கு ஒரு பலனை தந்தாக வேண்டும் ஆகவே உனக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கும் என்று ஒரு நல்ல வாக்கை சொல்லிவிட்டு சாவித்திரி தேவி மறைந்து போனாள் மன்னனுடைய மனதிலே நம்பிக்கை வந்தது தன்னுடைய குறை தீரப்போகிறது என்று மன்னன் மகிழ்ந்தான் அவன் நினைத்தது போலவே அவனுக்கு ஒரு குழந்தை கிடைத்தது பெண் குழந்தை ஆனதனால் சாவித்திரி என்றே பெயர் வைத்து அருமையாக வளர்க்கத் தொடங்கினான் அந்த குழந்தையும் பேரழகு வாய்ந்த குழந்தையாக நல்லியல்பு நிறைந்த குழந்தையாக திறமுடைய குழந்தையாக வளர்ந்து வந்தது அந்த குழந்தை வளர்வதை பார்க்கிற போதே மன்னனுக்கு மிகவும் ஆனந்தமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது வருகிறவர்களெல்லாம் அந்த பெண்ணின் இயல்புகளை பார்த்து விளையக்கூடிய பயிர் முழையிலே தெரியும் என்று சொல்லுவதைப் போல இளங்குழவியாக இருக்கிற போதே இத்தகைய நற்பண்புகளை உடைய குழந்தையாக இந்த பெண் இருக்கிறாளே என்று பாராட்டி செல்வார்கள் அப்படி அழகும் ஞானமும் அறிவும் ஒருங்கே வாய்க்க பெற்ற ஒரு பெண்ணாக அஸ்வபதி மன்னனுடைய மகளாக சாவித்திரி வளர்ந்து கொண்டிருந்தாள் கண்ணால் பார்த்து கொண்டிருக்கிற போதே பெண்கள் வளர்ந்து விடுவார்கள் என்று சொல்லுவார்கள் அதுபோல சீக்கிரமாக சாவித்திரி வளர்ந்து ஒரு பருவத்தை அடைகிற போது அந்த அஸ்வபதி மன்னன் நினைத்தான் தன் பெண்ணுக்கு ஏற்ற ஒரு வரனை தேடிப்பிடித்து அவளை சரியான முறையில் திருமணம் செய்து வைக்க வேண்டிய கடமையை ஒரு தந்தை செய்ய வேண்டிய காலம் வந்துவிட்டது என்று மன்னன் மனதில் நினைத்து கொண்டிருந்தான் அப்பொழுது தன் பெண்ணை அழைத்து அவன் சொன்னான் நல்ல குணங்களும் நல்ல இயல்புகளும் பண்பாடும் சிறந்த மரபுகளை கட்டி காப்பாற்றுகிற திருமம் உடைய ஒரு நல்ல ஆடவனை உனக்கு கணவனாக்க வேண்டும் என்று என் மனம் விரும்புகிறது உனக்கு திருமணம் செய்ய வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது ஆகவே உன்னை உடைய திருமணத்திற்காக உன்னை நீ தயார் செய்துகொள் என்று தந்தை மகளிடத்திலே சொல்கிறான் அப்பொழுது அவள் சொன்னால் அப்பா நல்லியல்புகளெல்லாம் வாய்க்கப்பெற்ற ஒரு நல்ல கணவனை நான் அடைய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களே அப்படிப்பட்ட இயல்புடையவனை எனக்கு உகந்த ஒரு கணவனை சிறந்த பண்புகளுடைய ஒரு கணவனை நானே வரித்துக் கொள்வதற்கு எனக்கு உரிமை தருவீர்களா என்று கேட்டார் தனக்கு உதவியாக இருக்கிற மந்திரிகளையும் ஆலோசகர்களையும் அழைத்து தன் பெண்ணினுடைய கருத்தை சொல்லி அவளுடைய விருப்பத்தின்படியே இந்த திருமணம் நடக்கட்டும் அவள் யாரை கணவனாக வரிக்கிறாளோ அந்த ஆடவனுக்கே என் பெண்ணை திருமணம் செய்து கொடுப்பேன் என்று தன் மகளின் விருப்பத்திற்கு ஏற்றபடியாக அஸ்வபதி மன்னனும் தன்னுடைய இணக்கத்தை தெரிவித்தான் அவள் யாரை கணவனாக வரிக்கிறாளோ அந்த ஆடவனுக்கே என் பெண்ணை திருமணம் செய்து கொடுப்பேன் என்று தன் மகளின் விருப்பத்திற்கு ஏற்றபடியாக அஸ்வபதி மன்னனும் தன்னுடைய இணக்கத்தை தெரிவித்தான் ஆக தனக்குரிய மனவாளனை பெற வேண்டும் என்கிற முயற்சியில் சாவித்திரி ஈடுபட்டிருக்கும்போது அவளுக்கு செய்தி கிடைத்தது மிக அருமையான குணபாவங்களை உடைய சத்தியவான் என்கிற பெயரோடு கூடிய ஒரு இளைஞன் அவன் கானகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அவன் தந்தை மிகச் சிறப்பான புகழ் மிகுந்தவனாக இருக்கிற ஒரு மன்னனாக ஒரு தேசத்தை அரசாட்சி செய்து வந்தவன் அவன் அரசாட்சி செய்த தேசமானது சால்வ தேசம் என்று அழைக்கப்படுகிற ஒரு நாடு அந்த சால்வ நாட்டினுடைய மன்னனுடைய மகன் காட்டிலே அரசனான தன் தந்தையோடும் தாயாரோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அப்படிப்பட்ட அந்த சத்தியவானை திருமணம் செய்து கொண்டால் நல்ல பண்புடைய ஒரு கணவனை மணந்து கொண்ட மனதிருப்தி தனக்கு கிடைக்கும் என்று சாவித்திரி மனதிலே நினைத்துக்கொண்டு அந்த தியுமத் சேனன் என்று அழைக்கப்படுகின்ற அந்த சால்வ நாட்டு மன்னனின் மகனான அந்த சத்தியவானை தன்னுடைய கணவனாக மனதிலே வரித்து கொண்டு விட்டாள் இதை தந்தையினிடத்தில் சொல்வதற்காக ஒரு தகுந்த நேரத்தை அவள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாள் அப்பொழுது அஸ்வபதி மன்னனுடைய மாளிகையைத் தேடி நாரத மகரிஷி வந்தார் முக்காலம் உணர்ந்தவரான திருலோக சஞ்சாரி மன்னனை தேடி வந்தவுடன் மன்னன் அவருடைய திருவடி மலர்களில் விழுந்தான் தந்தையும் தன்னுடைய புத்திரியையும் அவர் ஆசி வழங்க வேண்டும் என்று விரும்பினான் நாரதர் அவர்கள் இருவருக்கும் ஆசி வழங்கிவிட்டு மன்னனை பார்த்து கேட்டார் அஸ்வபதி மன்னனே உன் பெண்ணான சாவித்திரிக்கு திருமண வயது வந்து விட்டதே அவளுக்கு திருமணம் செய்ய வேண்டாமா என்ன ஏற்பாடுகளை செய்யப்போகிறாய் என்று கேட்டார் அப்பொழுது மன்னன் சொன்னான் என் பெண்ணே அவள் மனதால் யாரை கணவனாக நல்லியல்பு உடைய எந்த ஆடவனை கணவனாக வரித்து கொள்கிறாளோ அந்த ஆடவனுக்கு என் பெண்ணை திருமணம் செய்து கொடுப்பதாக நான் முடிவு செய்து விட்டேன் எனவே என்னுடைய மகளை வேண்டுமானால் அழைத்து அவளுடைய மனதில் என்ன எண்ணம் இருக்கிறது என்று தெரிந்து கொள்ளுங்கள் என்றார் உடனே சாவித்திரிய வரவளைத்தான் மன்னன் நாரத மகரிஷி கேட்டார் பெண்ணே உன் கணவன் உனக்கு எப்படிப்பட்ட இயல்புகளோடு வந்து சேர வேண்டும் என்று நீ விரும்புகிறாய் உன் மனதில் யாரை கணவனாக வரித்திருக்கிறாய் நான் தெரிந்து கொள்ள முடியுமா என்று நாரதர் கேட்டார் உடனே அந்த பெண் சொன்னால் விமத் என்று அழைக்கப்படுகின்ற சால்வு நாட்டு மன்னனுடைய மகன் சத்தியவான் அவனைத்தான் நான் கணவனாக அடைவது என்று முடிவு செய்திருக்கிறேன் பல சிறந்த குணங்களை உடையவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் நாட்டை பகைவர்களிடத்தில் இழந்துவிட்டு காட்டிலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்கிற கதையும் நான் அறிவேன் என்று சொன்னாள் இந்த சத்தியவானுடைய தகப்பன் தன் சாம்ராஜ்யத்தை அரசாட்சி பண்ணி கொண்டிருக்கும்போது எதிர்பாராத காரணங்களினால் தன்னுடைய கண்ணொழியை இழக்க வேண்டிய நிலைமைக்கு அவன் ஆட்பட்டான் ஆக தன்னுடைய பார்வை இழந்தான் பார்வை இழந்த காரணத்தினால் அவனுடைய தேசத்தை அண்டை நாட்டைச் சேர்ந்த ஒரு மன்னன் வந்து ஆக்கிரமித்து கொண்டு இவனை நாட்டை விட்டு துரத்தி அடித்தார் வேறு வழி இல்லாமல் காட்டில் போய் வாசம் பண்ண வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டான் அந்த மன்னன் சால்வநாட்டு மன்னன் தன்னுடைய புத்திரனான சத்தியவானோடும் மனைவியோடும் காட்டிலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிற நிலைமைக்கு வந்தான் ஆனாலும் தர்மத்திலிருந்து சற்றும் பிறளாதவன் அவன் சத்தியத்தின் மேல் நம்பிக்கை உடையவன் என்பதனால்தான் தன்னுடைய புதல்வனுக்கு சத்தியவான் என்று பெயர் வைத்திருந்தார் அப்படிப்பட்ட சிறப்பான நல்லியல்புகளை உடைய ஒரு மன்னன் பொறுமையில் சிறந்தவன் மக்களால் பெரிதும் விரும்பப்படுகிறவன் அன்பானவன் எல்லாரையும் காப்பாற்ற வேண்டும் என்கிற பரந்த மனோபாவம் உடையவன் வேறு வழி இல்லாமல் நாட்டை பறிகொடுத்து விட்டு கண்ணும் இல்லாமல் காட்டில் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறான் அந்த மன்னனின் மகனான அந்த சத்தியவானைத்தான் நான் திருமணம் செய்ய வேண்டும் என்று மனதால் வரித்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டால் நாரதரிடத்தில் சாவித்ரி இதை கேட்டவுடன் நாரதர் சொன்னார் உள்ளபடியாகவே சத்தியவான் அவன் தந்தையைப் போலவே தர்ம வழி நிற்பவன்தான் பார்ப்பதற்கு அவன் வசீகரமான தோற்றம் உடையவன்தான் வீரமும் பராக்கிரமும் உடையவன்தான் அவனை கணவனாக அடைய வேண்டும் என்று ஒரு நல்ல பெண் நினைப்பதில் எந்த ஒரு தவறும் இல்லை ஆனாலும் ஒரு அறியாமையின் காரணத்தினால் இப்படிப்பட்ட ஒரு முடிவுக்கு நீ வந்துவிட்டதாக நான் நினைக்கிறேன் உனக்கு அனுபவம் போதாது நீ சிறுவயது பெண் ஆகவே அழகையும் வீரத்தையும் பார்த்து அவனை மணக்கலாம் என்று முடிவு செய்து விட்டாய் ஆனாலும் இன்னும் அதை ஆலோசனை செய்ய வேண்டிய விஷயமாகத்தான் இருக்கிறது என்றார் இதை கேட்டுக்கொண்டிருந்த அஸ்வபதி மன்னன் சொன்னான் மகரிஷி நீங்கள்தானே சொன்னீர்கள் இந்த சத்தியவான் சூரிய பகவானைப் போல ஒளிமிகுந்தவன் என்று சொன்னீர்களே இந்திரனைப் போல வீரமுடையவன் என்று சொன்னீர்களே இப்படியெல்லாம் அவனுடைய பெரும்புகளை பேசிவிட்டு இப்பொழுது இன்னும் கொஞ்சம் ஆலோசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறீர்களே ஏதோ காரணம் இல்லாமல் நீங்கள் சொல்ல மாட்டீர்கள் என்ன காரணம் என்று நான் தெரிந்து கொள்ள முடியுமா என்று கேட்டான் மன்னன் அப்பொழுது நாரத மகரிஷி சொன்னார் அவனைப் போல் சிறந்த குணவானை தேடி பிடிக்க முடியாது அவனை எந்த குறையும் சொல்லுவதற்கு இல்லை அவன் தந்தையின் தேசத்தை பகைவர்கள்தான் வஞ்சனையாக கவர்ந்து கொண்டார்கள் ஆக சத்தியவானை பொறுத்தவரையில் எந்தக் குறையும் இல்லை அவன் தந்தையும் சிறந்தவன்தான் இருந்தாலும் உன் பெண் அவனை மணக்க வேண்டும் என்று சொல்லும்போது ஒரு சின்ன நெருடல் உண்டாகிறது அது என்ன என்றால் இந்த சத்தியவான் இந்த பூ உலகத்தில் இன்னும் ஒரு வருஷம் மட்டும்தான் உயிரோடு இருப்பான் அதற்கு பிறகு அவன் மாண்டு போய் விடுவான் அவனுடைய ஆயுள் அவ்வளவுதான் அவனை திருமணம் செய்து கொண்டு உன் பெண் ஓராண்டு காலம்தான் அவனுக்கு மனைவியாக வாழ முடியும் அதற்கு மேல் அவளுடைய நிலை என்ன அதை ஒரு தந்தை சிந்திக்க வேண்டாமா அதனால்தான் சொன்னேன் வேண்டாம் என்று எவ்வளவு குணவானாக இருந்தாலும் எவ்வளவு கீர்த்தி உடையவனாக இருந்தாலும் எவ்வளவு வீரமுடையவனாக இருந்தாலும் அவருக்கு ஆயுள் பலம் இருக்க வேண்டாமா தெரிந்தும் உன் பெண்ணை அவனுக்கு திருமணம் செய்து கொடுத்தால் அது எப்படி சரியாகும் அதனால்தான் நான் தடை விதிக்க வந்தேன் என்று சொன்னார் நாரத மகர்ஷி ஆக வாழ்நாள் என்பது ஆயுளோடு இந்த மனிதன் ஆயுஷோடு இந்த பூமியில் இருப்பது ஆக என்ன செல்வம் இருந்தாலும் எவ்வளவு இழமை இருந்தாலும் எவ்வளவு வீரம் இருந்தாலும் ஆயுள் குறைபாடோடு இருக்கிறவன் ஓராண்டு தான் இருப்பான் அவனை மணந்து கொண்டால் உன் பெண்ணின் நிலை என்ன என்று பார் என்று சொல்லிவிட்டு நாரதர் புறப்பட்டு விட்டார் இப்பொழுது அஸ்வபதி மன்னன் பார்த்தான் தன் பெண்ணை அழைத்துச் சொன்னான் பெண்ணே உண்மை இப்படி இருக்கும்போது அவனை திருமணம் செய்து கொண்டு நீ என்ன செய்ய போகிறாய் ஆகவே மனதை மாற்றிக்கொள் வேறொரு ஆடவனை நல்லியல்பு உடையவனை திருமணம் செய்து கொண்டு நீ வாழ்வதுதான் உனக்கு சரி என்று தந்தை சொன்னார் அப்பொழுது அந்த பெண் சொன்னால் சாவித்திரி சொன்னால் எப்பொழுது நான் என் கணவனாக ஒருவனை மனதில் வரித்து விட்டினோ அதற்கு பிறகு இன்னொரு ஆடவனை திருமணம் செய்வது என்பதை என்னை என்னால் கற்பனையும் செய்து பார்க்க முடியாது ஆகவே அவன் நிறைந்த ஆயுள் உடையவனா குறைந்த ஆயுள் உடையவனா என்பதெல்லாம் என் கவலை அல்ல அவனை திருமணம் செய்வது என்பது மட்டும்தான் என்னுடைய முடிவு இனிமேல் நடக்கிறவைகளை பார்த்து கொள்ளலாம் என்றாள் நீ கேட்ட மன்னன் சொன்னான் நாரதர் பேசியதை நீ கேட்டாயா அவர் சொன்னார் திருமணம் செய்ய போகிறபோது அந்த மணமகனுக்கோ மணமகளுக்கோ ஏதாவது குறைபாடுகளோ தோஷங்களோ இருந்தால் அதற்கு வேண்டிய பரிகாரங்களை செய்து நிவர்த்தி செய்து கொள்வார்கள் ஆனால் எந்த பரிகாரமும் செய்து நிவர்த்தி செய்ய முடியாத தோஷம் என்று ஒன்று இருக்கிறது அது என்ன என்றால் ஆயுள் குறை உடையவன் என்று விதிப்படி அமைந்திருக்கிற ஒன்றை யாராலும் மாற்றியமைக்க இயலாது ஆக ஓராண்டு காலத்தில் அவன் நிச்சயமாக மரணித்து போவான் அப்படி இருக்கும்போது மனதில் வரித்து விட்டேன் என்று நீ சொல்லுவது எப்படி பொருத்தமானதாக இருக்கும் என்று கேட்டான் அசோபதி மன்னன் ஆனால் சாவித்திரி திட்டவட்டமாக சொல்லிவிட்டாள் இதனால் எனக்கு என்ன ஏற்பட்டாலும் கவலை இல்லை நான் மணக்க வேண்டும் என்று நினைத்திருப்பது தான் அவனைத்தான் நான் திருமணம் செய்து கொள்வேன் என்று தன்னுடைய மனத்தின் திண்மையை வார்த்தைகளால் வெளிப்படுத்தி விட்டாள் இதை கேட்டவுடன் மன்னன் பார்த்தான் இனிமேல் பெண்ணின் விருப்பத்திற்கு இசைவதைத் தவிர வேறு வழி இல்லை என்று சொல்லி முறைப்படி அந்த சத்தியவானை தன் பெண்ணுக்கு திருமணம் செய்து வைப்பதற்காக காட்டில் வாசம் பண்ணி கொண்டிருந்த அந்த சால்வ நாட்டு மன்னனான திமத்சேனனை சந்திப்பதற்காக மகளை அழைத்து கொண்டு நேராக புறப்பட்டு கானகம் சென்றான் கானகத்திலே போய் தன்னுடைய பெண்ணை சத்தியவானுக்கு திருமணம் செய்து கொடுக்க விரும்புவதாக அஸ்வபதி மன்னன் போய் சொல்கிறான் அதை கேட்ட மாத்திரத்தில் சத்யவானின் தந்தை சொன்னான் வேண்டாம் அரண்மனையில் சகல சௌபாக்கியங்களோடும் வாழ்ந்தவள் உங்கள் பெண் தேசத்தையே இழந்து நாங்கள் காட்டில் துறவிகளைப் போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்களோடு வந்து இந்த வசதிகளையெல்லாம் இழந்து இந்தப் பெண் துன்பப்படுவதை நான் விரும்பவில்லை நீங்கள் வாழுகிற ராஜ வாழ்க்கைக்கு ஏற்றபடியாக அவளை ஒரு நல்ல இடத்தில் திருமணம் செய்து கொடுங்கள் என்று அந்த அஸ்வபதி மன்னனிடத்திலே சத்தியவானுடைய தந்தை பேசத் தொடங்கினான் அதை கேட்ட மாத்திரத்தில் மன்னன் சொன்னான் என்னுடைய மகளுக்கு இன்பம் துன்பம் இரண்டையும் சமமாக பாவிக்க வேண்டும் என்கிற நல்ல மனோநிலை இருக்கிறது எனக்கும் அப்படித்தான் இன்பத்தோடு தான் எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதில்லை வாழ்க்கையினுடைய உண்மை தத்துவத்தை புரிந்து கொண்டவர்கள் நாங்கள் இரண்டையும் சமமாக பாவிக்கிற மனோபாவம் எனக்கு இருப்பதைப் போல என் மகளுக்கும் இருக்கிறது ஆக கிடைத்த வாழ்க்கையை பெருமையாக கருதுவாளை தவிர அதை துன்பமாக நினைத்து பார்க்கிற நிலைக்கு என் மகள் செல்லமாட்டாள் மாட்டாள் எனவேதான் தன்னுடைய முடிவில் அவள் திண்ணமாக இருக்கிறாள் நீங்கள் விரும்பினால் இந்த திருமணத்தை இங்கேயே நடத்தி விடலாம் என்று சொன்னான் அசோபதி அதை கேட்டவுடன் சத்யவானின் தந்தையும் சாவித்திரியின் தந்தையுமாக சேர்ந்து பேசி அந்த வனத்தில் இருக்கிற முனிவர்கள் அண்டனர்களை எல்லாம் அழைத்து அவர்கள் முன்னாலேயே இந்த திருமணத்தை மிக சிறப்பாக நடத்தி வைத்து விட்டார்கள் இந்த திருமணம் முடிந்த அடுத்த நிமிடம் சாவித்திரி தன்னுடைய ராஜ உடைகளையும் ஆடை ஆபரணங்களையும் துறந்துவிட்டு காட்டில் வாழ்கிற தபசிகள் எப்படி வாழ்வார்களோ அது தானும் எளிமையாக வாழ வேண்டும் என்று வந்து புகுந்த இடத்தின் நிலைக்கு ஏற்றபடியாக தன்னை மாற்றிக்கொண்டாள் இதைத்தான் ஒரு பெண்ணின் சிறப்பு என்று தலைமேல் வைத்து கொண்டாடுகிறார்கள் உயர்ந்த ஒரு இடத்தில் செல்வ குடும்பத்தில் பிறந்த பெண்ணாக இருப்பாள் அவள் வந்து புகுந்த இடத்தில் அளவுக்கு அதிகமான செல்வம் இருக்காது சில வசதி குறைவுகள் கூட இருக்கும் ஆனால் வந்து சேர்ந்த பிறகு அந்த பெண் என் தந்தையின் வீட்டில் நான் அரண்மனையில் இருந்தேன் மாளிகையில் வாழ்ந்தேன் என்றெல்லாம் பெருமை பேசாமல் வந்து சேர்ந்திருக்கிற இடத்தையே தன்னுடைய மாளிகையாகவும் சொர்க்கமாகவும் கருதி அங்கிருக்கிற சில சில அசௌகரியங்களை பொருட்படுத்தாமல் அங்கு ஆனந்தமாகவும் மகிழ்ச்சியாகவும் திருப்தியோடும் வாழ பழக வேண்டும் என்பதுதான் இந்த தேசத்தினுடைய தர்மம் இதை கடைபிடித்து நடக்கவில்லை என்றால் அதிருப்தியான மனநிலையோடையே வாழ வேண்டிய சூழ்நிலை வந்து பிறகு அதுவே தன்னளவில் மனதில் ஒரு வெறுப்பை ஏற்படுத்தி அதுவே ஒரு பகையாக மாறி மற்றவர்களுக்கும் அவளுக்கும் இருக்கிற இணக்கத்தை கெடுத்து அந்த வாழ்க்கையே சீர்குலைத்து விடுகிற சூழ்நிலைக்கு கொண்டு போய் விட்டுவிடும் ஆகவே பாரத கதை மிக அழகாக நமக்கு சொல்லுகிறது எவ்வளவு வசதியான ராஜகுடும்பத்தில் பிறந்த பெண்ணாக இருந்தாலும் அவள் புகுந்த வீட்டின் நிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றபடியாக ஒரே நாளில் தன்னை மாற்றிக்கொண்டு தன்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலை தான் தனக்கு சொர்க்கம் என்று தன்னுடைய மனதில் நினைத்து கொண்டு அந்த இடத்தையே ஒரு சொர்க்க பூமியாக மாற்றுகிற முயற்சியில் தான் ஈடுபட்டு ஆனந்தமாகவும் நிம்மதியோடும் வாழ வேண்டும் என்று இதைத்தான் மிக அருமையாக சாவித்திரி செய்து காட்டினாள் நாட்டை இழந்து வனத்தில் துன்பப்படுகிறார்கள் இந்த காட்டில் ஆற்றங்கரையில் இவர்களோடு நாம் எப்படி வாழ்வது என்கிற சிந்தையெல்லாம் அவளுக்கில்லை இல்லை அவளுக்கு இருந்த ஒரே மகிழ்ச்சி யாரை மனதால் வரித்தோமோ அவனையே நான் கணவனாக அடைந்திருக்கிறேன் இதைவிட பெரும் பாக்கியம் எனக்கு வேற இல்லை என்று நினைத்தாள் ஒரு பெண் என்னென்ன கடமைகளை செய்ய வேண்டுமோ அதை கானகத்திலேயும் தவறாமல் செய்தாள் எங்கெங்கே தர்மத்தை சொல்ல வேண்டுமோ அந்த இடங்களிலெல்லாம் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு வியாச பகவான் பல தர்மங்களை சொல்கிறார் இந்த இடத்தையும் பயன்படுத்தி கொண்டு பெண்கள் எப்படிப்பட்ட தர்மத்தை எல்லாம் பேண வேண்டும் என்று வியாசர் சொல்லி கொண்டு வருகிறார் சாவித்திரி எப்படி நடந்து கொண்டாள் என்று பாருங்கள் அன்புடையவளாகவும் பரிவுடையவளாகவும் அமைதியாகவும் அடக்கமாகவும் சாவித்திரி வாழ்ந்தாள் தன்னுடைய மாமனார் மாமியாருக்கு வேண்டிய பணிவிடைகளை புரிந்தாள் தன் கணவனுக்கு வேண்டிய எல்லாம் பார்த்து பார்த்து செய்தாள் என்று ஒரு பட்டியலே வருகிறது பாரத கதை அஸ்வபதி மன்னனோடு அரண்மனையில் அவன் குழந்தையாக வலம் வருகிற போது அவளுக்கு இருந்த மகிழ்ச்சியை விட அசௌகரியங்கள் நிரம்பி இருக்கிற காட்டில் சத்தியவானோடு வாழ்வது அவளுக்கு சந்தோஷமாக இருந்தது என்று நல்ல பண்புகளை வரித்து கொண்ட ஒரு பெண்மணியாக அவள் இருந்தாள் யாரிடத்தில் எப்பொழுது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற மேன்மை குணங்கள் அவளிடத்தில் நிரம்பி இருந்தது என்று பாரத கதை பாராட்டுகிறது தன் மாமனாருக்கும் மாமியாருக்கும் வேண்டிய கடமைகளை அந்த காட்டில் பார்த்து பார்த்து அவள் செய்தாள் அதன் மூலமாக அவர்களுடைய பிரியத்திற்குரியவளாக அவள் இருந்தாள் என்று சாதாரணமாக நாம் உலகத்தில் பார்க்கிறோம் கைப்பிடித்த கணவனிடத்தில் முழுமையான பாசமும் அன்பும் உடையவர்களாக இருக்கிற பெண்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் ஆனாலும் பல பேர் அதில் பாதிக்கு மேல் இருக்கிற பெண்டிர் கணவனிடத்தில் காட்டுகிற அன்பில் ஒரு கால் பகுதியை கூட அவனுடைய தாயார் தகப்பனாரிடத்தில் காட்ட மாட்டார்கள் அவர்களிடத்தில் ஏன் நாம் அன்பு பாலிக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் அவர்கள் அடிமனதில் இருக்கும் அதற்கு மேல் அவர்கள் மேல் ஒரு வெறுப்பை உருவாக்கிக் கொள்வார்கள் அவர்களிடத்தில் பாசத்தையும் பிரியத்தையும் காட்டுவதற்கு அவர்களுக்கு நேரமோ காலமோ இடம் கொடுக்காத சூழ்நிலையை அவர்களே உருவாக்கிக் கொள்வார்கள் கணவனுக்கு அதை பற்றிய வருத்தம் உள்ளே இருந்தாலும் என் தாயார் தகப்பனாரை நீ சரியாக பார்த்து கொள்ள வேண்டாமா என்று கேட்பதற்கு தைரியமற்றவர்களாக நிறைய கணவன்மார் இருப்பார்கள் அப்படி கேட்டால் வீட்டில் இருக்கிற சுமூகமான சூழ்நிலை கூட குழப்பமாகிவிடும் என்று நம் கதையை பார்த்து கொண்டு போகலாம் என்று இருப்பார்கள் அப்படி இல்லாமல் ஒரு கணவன் சம்பாதிக்கிற பொருள் வேண்டும் அவனால் வருகிற புகழ் வேண்டும் அவனால் கிடைக்கிற துணை வேண்டும் அவனால் கிடைக்கிற பாதுகாப்பு வேண்டும் அவனால் கிடைக்கிற பெருமை வேண்டும் ஆனால் அவனை பெற்றுக்கொடுத்த கொடுத்த பெற்றோர் மட்டும் வேண்டாம் என்று நினைக்கிற மனோபாவம் ஒரு பெண்ணுக்கு வந்தால் அது ஒரு சரியான முறையான ஒரு வாழ்க்கையாக இருக்கவே முடியாது இதை அருமையாக பாரத கதை சொல்லுகிறது சாவித்திரி சொல்லுகிறாள் என்னுடைய மாமனாரையும் மாமியாரையும் என் கண்களைப் போல் பேணி நான் காப்பாற்றுகிறேன் என்று அதன் மூலமாக அவர்களை நல்லபடியாக வைத்துக்கொண்டால் கொண்டால் நம் தகப்பனாரை நன்றாக பார்த்து கொள்கிறாள் என்கிற ஒரு எண்ணத்தினால் ஒரு கணவன் மனைவியின் மேல் வைத்திருக்கிற அன்பு இன்னும் அதிகரிக்கத்தான் செய்யுமே தவிர குறையாது ஆக இவ்வளவு நற்பண்புகளின் கொள்கலமாக சாவித்திரி இருந்தாள் என்று சொல்லுகிறார்கள் அந்த பண்பையும் அவளுடைய கனிவையும் அன்பையும் அந்த காட்டிலே வாழ்ந்த சத்தியவானின் பெற்றோர்களும் அனுபவித்து மகிழ்ந்தார்கள்